சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த யாங்குடைய அப்பா இறந்து போயிருப்பாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டேயுடைய அம்மாவை சாகடிச்சது அவங்களுடைய அம்மா தான் சொல்லி யாங்க்கு தெரிய வந்திருக்கும். அந்த வீடியோடைய எண்ட்ல இவ்வளவு நாளா எல்லாரும் முன்னாடியுமே நடிச்சு ஏமாத்திட்டு இருந்த ஹெட்னஸ் தான் யாங்குடைய அம்மான்ற உண்மையை நம்ம டேய் கண்டுபிடிச்சிருப்பான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப வீட்டுக்கு போயிருக்கிற நம்ம யாங் ரொம்பவே டென்ஷனா இருக்கிறதுனால அங்க இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அடிக்கடி யூஸ் பண்ற இந்த பட்டர்ஃபிளை பேட்ச் இங்க இருக்கான்னு சொல்லி பாக்கும்போதுதான் ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயங்கள் நம்ம யாங்க் ஞாபகம் வருது. யாங் கிட்ட கடைசியா அவனுடைய அப்பா பேசும்போது கூட, நீ உன்னுடைய அம்மா மாதிரி சேஞ்ச் ஆகிட கூடாது, ஒரு மான்ஸ்டரா, அதுக்காக தான் அவனை எப்பவுமே சாகடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தனியா உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் சீஃப் டாக்டர் தேயி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மோசமான லேடி ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி நான் எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா செக் பண்ணி இருக்கணும், இதுக்கப்புறம் நீ ரொம்பவே சேஃபா இத்தனை வருஷமா பக்கத்துல இருந்தும் கூட நான் சாகடிக்காம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை இருக்கிறது என்னுடைய கண்ணாலே பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றது நோட் பண்றதுக்காக எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க, சிசிடிவி கேமராஸும் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் சந்தேகமே வராத மாதிரி நிறைய மெத்தட யூஸ் பண்ணி நான் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். இத்தனை வருஷத்துல என்னுடைய பொண்ணு ரொம்பவே பெரியவளா வளர்ந்துட்டான், நிறைய டைம் ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அவளுக்கு தெரியாம நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த டிராமோட ஸ்டார்டிங்ல நம்ம இதை பாத்திருப்போம். சூசைட் பண்ணி இறந்து போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பேஷண்ட் அவனுடைய பொண்ணை சாகடிக்க ட்ரை பண்ணும்போது யாங்க அவனை தடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்டே அவன் பிரச்சனை பண்ணிருப்பான். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவன் அடுத்த நாளே சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். கடைசியா அப்படி ஒரு தாட்டுக்கு அவன் எடுத்துட்டு வந்தது வேற யாரும் இல்ல, யாங்குடைய அம்மா தான். இப்படி தூரத்துல இருந்து என்னுடைய பொண்ணு பண்ற எல்லா விஷயங்களும் நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். இப்ப அவளுக்கு தேவைப்படாத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இருக்க அவளுடைய கேரக்டரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. என் பொண்ணுடைய லைஃப்ல இருந்து நான் அதை எடுத்துட்டான் ஆசைப்படுற மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு இருப்பா அப்படின்னு அவரை பார்த்து சிரிச்சுட்டு அவர் சாகடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இப்ப எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சதை அவங்க பண்ணிருப்பாங்க. வீட்டுல தனியா இருக்கிற யாங்க பாத்துக்கிறதுக்காக மிஸ்டர் லீ வந்திருக்காரு. எப்பவுமே அவரை பார்த்து ரொம்பவே டென்ஷனா பேசுற நம்ம யாங் இன்னைக்கு பார்த்து அவர்கிட்ட ரொம்பவே நார்மலா பேசுறாங்க. இதெல்லாம் நோட் பண்ற லீ உடனே நம்ம டேய் கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாரு. என்ன நடந்தது, யாங் இந்த அளவுக்கு அப்செட் ஆகியிருக்கா, நீ சீக்கிரமே கிளம்பி வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி நம்ம டேய் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க சாங்கிட்டே அவர்கிட்ட இருக்கிற பணத்தை டேய் கிட்ட தந்துட்டு இது நீயும் யாங்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சாங்கிட்டே இப்ப நீ யுரியோடைய வீட்லயே ஸ்டே பண்றியா, எனக்கும் யாங்கும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்ல உடனே சாங்கிட்டே மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்கு சண்டையா, நீ போய் அவகிட்ட சாரி கேட்டு சீக்கிரமே பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிரு, நான் யுரி வீட்டுக்கு இங்க இருந்து தனியாவே போறேன்னு சொல்லி சாங்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம டேயும் நேரம் யாங்க மீட் பண்றதுக்காக போறான். இவ்வளவு நல்லா ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயங்களையும் ஹெட்னஸ் யாருன்றத சொன்ன அப்புறம் தான் மிஸ்டர் லீக்கே ஒரு பெரிய ஷாக்கு. ஏய், இவ்வளவு பிரச்சனை நடந்த அப்புறம் இப்ப நீ யாங்க கூட ஸ்டே பண்றது சரியில்லை, அவர் பேசுறதெல்லாம் கேட்ட அப்புறம் கூட நம்ம டேய் நடந்த விஷயத்துக்கும் யாங்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அவர் லைஃப்ல எப்படிப்பட்ட அப்பா அம்மா கிடைச்சதுனாலதான் அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு மிஸ்டர் லீ கிட்ட யாங்குடைய அம்மாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அவளுடைய அம்மா ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருந்திருக்காங்க. யாங்குடைய அம்மா கூட அவனுடைய படிப்பை முடிக்க போற டைம்ல தான் புக்ல எழுத ஆரம்பிச்சு ஒரு ரைட்டராவே சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய படிப்பை அவங்க அப்படியே விட்டுட்டு இந்த வீட்டுல இருந்து ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. யாங்குடைய அம்மா கடைசியா ஒரு ஸ்டோரி புக் எழுதினாங்க, அது என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. இத்தனை வருஷமா யாங் கூட ஒன்னா இருந்தும் கூட அவருடைய ஃபேமிலியை பத்தி எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இப்படி மிஸ்டர் லீ அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாரு. ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிற யாங்க சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி நம்ம டேய் போனா அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற விஷயங்களை அவங்களும் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. சாங்கிட்டியோடைய ட்ரீம்ல பயமுறுத்துற அந்த பட்டம் பூச்சி, உங்க அம்மாவை சாகடிச்சு உங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தந்தது எல்லாமே என்னுடைய அம்மாவா, ஏன் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல, இந்த உண்மையில உனக்கு எப்பல இருந்து தெரியும்னு சொல்லி கேட்கும் போது நம்ம டேய் போய் சொல்லிடுறான், எனக்கு இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயங்களை பார்த்த அப்புறம் தெரிய வந்தது. யாங்க எழுதிட்டு இருக்கிறத பார்த்து டேய் அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதுல உன்னுடைய தப்பு எதுவும் இல்ல, நடந்த விஷயத்துக்கு உன்னுடைய அம்மா தான் காரணம். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வயசுல மீட் பண்ணும் போது எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததோ இப்பவும் அதே மாதிரிதான் எனக்கு உன பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னதான் இருப்போம், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம டேய் சொல்றான். ஆனா அவங்களுடைய அம்மா பண்ண தப்புக்காக ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ற யாங் ரூம்குள்ளர போய் தனியா உட்காந்து டோர் லாக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. வெளியே டோருக்கு பக்கத்துல உட்காந்து நம்ம டேயும் பேச ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்த அப்புறம் நானும் ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன். உன்னை நான் மீட் பண்ண அப்புறம் என்னுடைய லைஃப்ல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சேன், எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்தது, அப்புறம் என்னுடைய லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு, இப்படி எல்லாம் நடந்ததுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. சாங் டே, நான் அப்புறம் நீ, நம்ம மூணு பேருமே நடந்த இந்த விஷயங்களை மறந்துட்டு மறுபடியும் லைஃப் சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். நம்ம டே இப்படி எல்லாம் என்னதான் பேசினாலும் நைட்டு ஃபுல்லா யாங் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்
மார்னிங் யாங் ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயங்களை நம்ம டீ சொல்ல ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாளா அங்க அட்மிட் ஆகியிருந்த உன்னுடைய அப்பாவை யாரும் டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து அங்க நடக்கிற விஷயங்களை வச்சு பார்த்த அப்புறம் தான் இது எல்லாத்தையுமே பண்றது உன்னுடைய அம்மான்றதே தெரிய வந்தது. டேய் சொல்றதெல்லாம் கேட்ட அப்புறம் நம்ம யாங் அப்ப யாரு என்னுடைய அம்மா? என்னுடைய அப்பாவை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது, வீட்டுக்கு வந்து என்ன பயமுறுத்த ட்ரை பண்ணுது, எல்லாமே மிஸ் பார்க் தானே, அவங்க தானே என்னுடைய அம்மா. உடனே டேய் மிஸ் பார்க்குடைய அம்மா இல்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஹெட் நர்ஸ் தான் உன்னுடைய அம்மா. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களுடைய ஃபேஸ் அவங்க சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பா உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. அங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே கண்ட்ரோல் பண்ற சீஃப் டாக்டர்ல கூட இதை கண்டுபிடிக்க முடியல. அங்க அட்மிட் ஆகியிருந்த அவனுடைய அப்பாவால கூட கண்டுபிடிக்க முடியல. இவன் சொல்றதெல்லாம் கேட்டப்பறம் யாங்க ஒரு பெரிய ஷாக். இப்பதான் அவங்களுக்கே கிளியரா தெரியுது ஹெட் நர்ஸ் தான் அவங்களுடைய அம்மா அப்படின்னு. அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நோட் பண்ணிருப்பாங்க. நம்ம யாரும் சரியா கவனிக்காத டைம் பார்த்தவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே பதட்டமா நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறது நல்லது இல்ல. உன் பிரதர் சாங்டேவ கூப்பிட்டு நீங்க இருந்து உடனே போயிடுன்னு சொல்லி பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டே அவங்கள ஹக் பண்ணி நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும், ரிலாக்ஸ் ஆயிரும் சொல்லி அவங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வெளியே வரும்போது சாங்டே கிட்ட இருந்து கால் வருது. டேய் உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு சொன்னி அது முடிஞ்சதா இல்லையா? யாங் இப்ப நல்லா இருக்காளான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவன் நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டா, ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கா. போன்ல நம்ம டே சோகமா பேசுறத நோட் பண்ணிட்டு சாங்டே உனக்கு என்ன ஆச்சு, யாங் தான் உடம்பு சரியில்லாம அழுதுட்டு இருக்கான்னு சொன்ன, நீ எதுக்கு அழுதுட்டே பேசுற? இப்படி எல்லாம் உன்னுடைய பிரதர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். இவ்வளவு விஷயங்கள் நடந்த அப்புறம் சாங்டே நேரம் இறையுடைய அம்மா கிட்ட போய் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடணும், எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு ஜேசு கூடவே ஒண்ணா நம்ம யாங் வீட்டுக்கு சாங்டே வந்திருக்கான். அவன் ரூம் குள்ள வரத பார்த்த உடனே நம்ம யாங் அவங்க கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு டே சொன்னா, உனக்காக தான் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது சாப்பிடுன்னு சொல்லி சாங்டே சொல்லும் போது நீங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து வெளியே போயிடுங்க, நீங்க ரெண்டு பேரும் என் கூட இந்த இடத்துல இருக்க வேணும் அப்படின்னு அழுதுட்டே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாரி கேக்குறாங்க. சாங்டேவுடைய அம்மா இறந்து போனதுக்காக தான் நம்ம யாங் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் நடந்த எந்த விஷயமும் உனக்கு தெரியாது, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? சரி இந்த ஃபுட்ட நீ சாப்பிட்டனா உனக்கு கண்டிப்பா மன்னிச்சிருவேன். இப்படி சாங்டே சொல்றதை கேக்குற நம்ம யாங் அழுதுட்டே அந்த ஃபுட்டையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவளுடைய கண்ணை தொடச்சு விட்டுட்டு இனிமே அழக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே வர சாங்டே டே கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, எந்த தப்புமே பண்ணாம என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா. சரி நான் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த ஃபுட்ட நீ சாப்பிட, அதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிச்சிடறேன். இப்படி எல்லாம் நான் சொன்னப்புறம் யாங் சாப்பிடவே ஆரம்பிச்சான். இதெல்லாம் கேட்டப்புறம் நம்ம டே நீங்க சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்கீங்க, பேசி முடிச்சுட்டு அவனுடைய பிரதர் ஹக் பண்ணி சாங்டே எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு நம்ம டேயை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் சாங்டே அவனை சப்போர்ட் பண்றாரு. அவனை தட்டி கொடுத்து நீ ஏன் பயப்படுற, நான் அவனுடைய பிரதர், நான் எப்பவுமே அவன் கூடவே தான் இருப்பேன், பயப்படாம இரு. எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற சாங்டே அப்புறம் ஜேசு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே ஒரு பார்சல் இருக்கிறத பாக்குற நம்ம டேய் வீட்டுக்கு வந்து அதை தனியா ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம யாங் எழுதியிருந்த ஒரு ஸ்டோரி புக் தான். என்ன விஷயம்னா யாங் எழுதியிருக்கிற ஒரு ஸ்டோரி புக்லயே ஃபேமஸ் ஆகாத புக்னா அது இதுதான். யாங்குடைய அம்மா தான் அவங்க பொண்ணுக்காக இந்த புக்கை பார்சல் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேருக்கு நீ எழுதியிருக்கிற இந்த ஸ்டோரி பிடிக்கவே இல்ல, அது ரீச் ஆகல, ஆனா எனக்கு இந்த புக் தான் பிடிச்சிருக்கு, நான் சீக்கிரமே உன தேடி வருவேன் சொல்லி அந்த புக்ல ஒரு மெசேஜ் எழுதி அனுப்பியிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் எத்தனை வருஷமா யாங்குடைய அம்மா எழுதியிருந்த அந்த கடைசி புக் அது என்னாச்சுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காதான் இப்ப நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமே அந்த புக் பப்ளிஷ் ஆக போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே மிஸ்டர் லீக்கும் ஷாக்கு, அவருடைய அசிஸ்டன்ட்க்கும் ஒரு பெரிய ஷாக்கு. நான் போய் யாங்க மீட் பண்ணி பேசினதா, இதுக்குள்ள எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சொல்லி அங்கிருந்து மிஸ்டர் லீ கிளம்புறாரு. வீட்டுல தனியா பட்டாம்பூச்சி வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சாங்டே மீட் பண்றதுக்காக யாரோ வந்திருக்காங்க, அது யாருன்னு சொல்லி போய் பார்த்தா அது யாங்குடைய அம்மா. சாங்டேக்கு எந்த உண்மையும் தெரியாததுனால அவன் எப்பவுமே ஹெட் நர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க, அதுவும் நான் உங்களை அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல பாக்குற மாதிரி இப்ப நீங்க எல்லாருமே வித்தியாசமா இருக்கீங்க. இப்படி அவன் பேசுறத கேட்டு யாங்குடைய அம்மா அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டேயும் சாங்டேடைய நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான். ரொம்ப நேரம் கால் போயிட்டே இருக்கு, ஆனா சாங்டே அட்டன் பண்ற மாதிரியே தெரியல. எதுக்கும் ஒரு டைம் போய் செக் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம டேய் அங்க போக ஆரம்பிக்கிறான். இப்ப யாங் வீட்டுக்கு வந்திருக்கிற மிஸ்டர் லீ யாங்குடைய அம்மா புக் பப்ளிஷ் ஆன விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே, நான் தான் இவ்வளவு வருஷமா அந்த புக்க பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாருக்குமே தெரியாம வச்சிருந்தேன், நெட்ல அதோடைய நியூஸ் ஷேர் பண்ணி விட்டதும் நான் தான், அவங்க என்ன தேடி சீக்கிரமா வரணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய லைஃப் இருக்க போறது இல்ல, டேய் என்கிட்ட இருந்து அவங்களால பிரிக்கவே முடியாது. அப்ப மிஸ்டர் லீ உன்னுடைய அம்மா எனக்கு கால் பண்ணிருந்தாங்க, என்ன அவங்க மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல உடனே நம்ம யாங்கும் அப்ப நானும் உங்க கூட வர அவங்க என்ன மீட் பண்றதுக்காக தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருந்து இவங்க ரெண்டு பேருமே யாங்குடைய அம்மா சொன்ன அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவன் பிரதரை தேடி போயிருக்கிற நம்ம டேய் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தும் சாங்டே அந்த இடத்துல இல்ல. அவன் நம்பருக்கு கால் பண்ணும்போது யாங்குடைய அம்மா அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் பிரதரை தேடியா இப்ப நீ அங்க போயிருக்க, அவன் என் கூட தான் இருக்கான், இப்ப அவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம டேய் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறேன். நீங்க மட்டும் சாங்டே ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நான் எங்க வரணும் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம டேய் கேட்கும் போது யாங்குடைய அம்மா சீக்கிரமா நீ என் பொண்ணு யாங் வீட்டுக்கு வா. அந்த வீட்டுக்குள்ளார நம்ம டேய் என்டர் ஆனது யாங்குடைய அம்மா. இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ சந்தோஷமா எடுத்திருந்திருப்பாங்கல்ல, அதே போட்டோவை பாத்துட்டு இருக்காங்க. சாங்டே வேற சோஃபால மயங்கி போயிருக்கிற நம்ம டேய் இப்ப அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கான், ஆனா அவன் எழுந்திருக்கவே இல்ல. இதெல்லாம் பாக்குற யாங்குடைய அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப மிஸ்டர் லீ கூட கார்ல போயிட்டு இருக்கிற நம்ம யாங்க அவர் பேசுற விஷயங்கள்லாம் சந்தேகமா இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா அதுக்கு எப்பவுமே ரெஸ்பான்ஸ் பண்ற மிஸ்டர் லீ
இன்னைக்கு கார வேகமா ஓட்டிட்டு அங்க இருந்து போறதுல மட்டும்தான் குறியா இருக்காரு. மிஸ்டர் லீ இப்படிலாம் பண்ண சொல்லி நம்ம டீ தான் சொல்லிருப்பான். அவளுடைய அம்மாவால யாங்குடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரியான டைம் வந்ததோ யாங் அந்த வீட்டுல இருந்து வேற இடத்துக்கு சேஃபா கூப்பிட்டு போயிடணும். இப்படி எல்லாம் பேசியிருப்பான். மிஸ்டர் லீ நடந்துக்கிற விஷயங்களை பார்த்து யாங் கெஸ் பண்ணிடுறாங்க. வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவங்களை பிளான் பண்ணி தான் காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு. கார் நிறுத்த சொல்லி மிஸ்டர் லீ கிட்ட இவ்வளவு பேசி பாக்குறாங்க, அவர் கேட்கவே மாட்டாரு. எப்படியும் மிஸ்டர் லீய சமாளிச்சு அந்த காரையும் நிறுத்திட்டு நம்ம டேயோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து அவங்களுடைய வீட்டுக்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க யாங்குடைய அம்மா டே கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன முறைச்சு பாக்குறத பார்த்தா நீ என்னமோ என்ன சாகடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. உன் பிரதருக்கு ஒன்னும் ஆகல, உன் மயக்கத்துலதான் இருக்கான், சீக்கிரமா எழுந்திருச்சிருவான். இப்ப இந்த இடத்துல யாங்க இருந்திருந்தா நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேர்ல நீ யார காப்பாத்தணும்னு ஆசைப்படுவேன்னு அப்ப தெரியும். இப்படிலாம் நீங்க ஏன் பண்றீங்க எதனாலன்னு சொல்லி நம்ம டே கேக்கும் போது அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே உன்னாலதான். இத்தனை வருஷமா என் பொண்ணு என்னுடைய பெர்ஃபெக்டான ஒரு கிரியேஷனா இருந்தா. நான் எப்படிலாம் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படிதான் என்னுடைய பொண்ணு. ஆனா நீ அவனுடைய லைஃப்ல வந்த அப்புறம் அவனுடைய கேரக்டரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்ப என்னுடைய ஃபேஸ் வேணும்னா பாக்குறதுக்கு என்னுடைய பொண்ணு மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா என்னுடைய பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும், அவ எந்த விஷயத்த பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே உருவாக்குனதே நான் தான். அவ நான் டிசைன் பண்ண ஒரு ஆர்ட்ஸ் மாதிரின்னு சொல்ல டே கடுப்பாயிடுறான். யாங் ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, அவ ஒரு ஹியூமன். நீங்க ஃபாலோ பண்ண சொன்ன விஷயங்களை மட்டும் பண்ண மாட்டேன், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவ பண்ணலாம். இப்படிதான் என் பொண்ணுடைய லைஃப்ல வந்து அவளை மொத்தமா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க. ஆனா இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரிலாம் இருக்க போறது இல்ல. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தர அவனுடைய பிரதரை கூப்பிட்டு இங்க இருந்து நீ வேற எங்கேயாவது போயிடு. அப்படி நீங்க ரெண்டு பேருமே யாங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னால உங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னதான் உங்க பேசினாலும் நம்ம டீக்கு யாங்க விட்டுட்டு போறதுல விருப்பம் இல்ல. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.